வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 78வது நாள் வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நேற்று நம்ம போட்ட வீடியோவுக்கு பல சகோதரர்கள் திரும்பவும் மன உறுதியோடு முதல் நாள்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களில் இரண்டு பாடல்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமே சகோதரர்களையும் கேள்வி பதில் பார்த்துடலாமுங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்காக காட்டிய வழிகளை பாடல்களாக எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது, கேட்கும்போது, அதில் உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்கும் போதுங்க, நம்ம வாழ்க்கையில் ஆச்சுங்களா, 1000 வருடம் வாழ்ந்த, பல 100 வருடங்கள் வாழ்ந்த யோகிகள் தங்கள் அனுபவத்தில் எழுதி வச்சுருக்கிறது சாதாரண விஷயமா இருக்காது இல்லைங்களா. ஆகவே நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய முன்னோர்களின் தோளில் மேல் அமர்ந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்து பிரம்மச்சரியத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி போகிறோம். அதுக்காகத்தான் நம்ம அடிக்கடி சித்தர் பாடல்களை எடுத்து எடுத்து சொல்கிறதுங்க. அதுவும் நானாக எடுத்து சொல்ல, நம்ம சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ்லையும் மெயிலையும் அனுப்பின சித்தர் பாடல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் அனுப்பியிருக்காரு. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமீன், நெருப்பும் நீரும் உம்முளே நினைந்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் விளக்கத்தோடு அனுப்பியிருக்காரு சிவவாக்கியர் பாடலுங்க. அதாவது, நீரில் தினமும் ஸ்நானம் செய்து நெருப்பில் நெய்யை ஊற்றி யாகம் செய்தாலும் நீரும் நெருப்பும் உடலில் உள்ளது, அதனை உணர்ந்தால் சோதி வடிவாகி இறைவனை கூடலாம், யோக நிலை கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். இது அதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் சில ரகசியங்களும் இருக்குது. அதனால தான் நான் அதை எடுத்து படிச்சிட்றேங்க. இது விளக்கம் கொடுக்குறவங்க இப்படி தான் கொடுப்பாங்க, நீரும் இருக்குது நெருப்பும் இருக்குது, அதையெல்லாம் உணர்ந்துட்டால் என்னத்தை உணர்றது, உள்ளுக்குள்ளே தண்ணி குடிக்கிறோம், சூடாக இருக்குது, இதுதான் உணர்றோம். இதை உணர்ந்தால் சோதி வடிவான இறைவனை கூடிடலாமா, இப்படி எல்லாம் விளக்கம் நாம் பார்க்கலாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு ஆச்சுங்களா, விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளும் மீன் ஆச்சுங்களா, நெருப்பும் நீரும் உம்முளே நினைந்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. எப்போ அந்த சுருக்கமற்ற அந்த சோதியை இறைவனை தொடர்ந்து கூட முடியும் அப்படின்னா, சொல்றியிருக்காரு நெருப்பை மூட்டி ஆச்சுங்களா, நெய்யை விட்டு. நெய்யாக இருப்பது எது, நெய்யா எப்படி மாறும் நம் உடல்ல, நம்ம வந்து உடலுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவோம், நெய்யாக எப்படி மாறும் நம்முடைய உடலில் இருக்கும் உயிரணுக்கள்ங்க, அதாவது விந்து சக்தி. பாலாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரந்த பால் முளைபுகா கடைந்த வெண்ணெய் மோர்புகான்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. ஒரு பால் எப்படி தயிராக மாறி வெண்ணெயாக மாறி நெய்யாக மாறி அதன் பிறகு எத்தனை வருடமானாலும் கெடாமல் இருக்குமோ, அதே போல ஒரு ஆண்மகனுக்கும் நம் உடலிலேயே பாலாக இருப்பது விந்து சக்தி. அதாவது மகாவிஷ்ணு பால் கடல் உறங்கிட்டு இருக்காரு, அது காக்கும் கடவுள் அப்படின்லாம் சொல்றதுன்னா நம்முடைய உயிரணுக்கள் தான், நம்முடைய விந்து சக்தியில தான், அதுதான் விஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த விந்து சக்தியை, உயிரணுக்களை ப்ராப்பராக நெருப்பை மூட்டி நெய்யாக விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும், புரிஞ்சுதுங்களா. நம்ம வந்து என்ன பண்றோம், நம்முடைய உயிரணுக்களை நெய்யாக மாற்றி, அதாவது வந்து விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக மேல்நிலைக்கு எடுத்து செல்லும் போது அது நெய்யாக மாறும். அது வெப்பம் ஏற்றுவது போல தான், அடுப்பில் நெருப்பு வச்சா அப்படியே உயிரணுக்களை மேலே கன்வர்ஷன் பண்ணுறது, டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது மூலமாக செய்யும் போது, அவ்வாறு மேலே வரும்போது என்ன ஆகும், ஆக்னா துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும். அது ஆக்டிவேஷன் ஆகுறதோடு நிற்குமா, இல்லை விருப்பமோடு நீர் குளிக்கும் ஆச்சுங்களா, நீர் குளிக்கும் குளிக்கிற மாதிரியாக நம் உடல் முழுவதுமே ஆற்றலாக கன்வர்ஷன் ஆயிரும். நெருப்பும் நீரும் உம்முளே ஆச்சுங்களா, அது நமக்குள்ளாகவே உணர முடியும். உணர முடியுங்கிற மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீர் எப்படி நம்ம தலையிலிருந்து ஊற்றும் போது உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுதோ, நெருப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் உடலின் உள்ளாக மூட்டுவதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதியை, சோதினா என்ன, எல்லாம் உள்ள சிவநிலையை, இறைநிலையை, கலங்கமில்லாத எந்த ஒரு கலப்பும் இல்லாத இறையாற்றலை தொடர்ந்து கூடலாகவே உணர முடியும். நம்முடைய உயிரணுக்களை நம்ம சரியான பயிற்சிகள் மூலமாக மேம்படுத்தி கொள்ளும் போது அந்த இறைவனை தொடர்ந்து உணர முடியும். நம் நேற்று ஒரு சகோதரர் சொல்லியிருப்பாரு, கமெண்ட்ஸில் போட்டிருந்தார், நேற்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அக்னிகாந்த விந்து பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால
எப்போ பார்த்தாலும் ஆழ்நிலை தியானத்து தியானம் வந்துட்டே இருக்குதுங்க. எப்போ கண்ணை மூடி உட்காந்தாலும் எண்ணமற்ற சிவநிலையிலேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குதுங்க. உட்கார்ந்தாலே தியானமாக இருக்குது, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். அதுதான் சொல்கிறேன், நம்முடைய விந்து சக்தியை நம்முடைய உயிரணுக்களை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும்போது நாம் உட்கார்ந்தாலே தவம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும், எண்ணமற்ற நிலை, சிவநிலை ஆச்சுங்களா. அதை அதுதான் அவரும் சொல்கிறாரு, சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுங்க அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்னொரு சித்தர் சிவவாக்கியரே தான் கூறிய இன்னொரு பாடல் பார்த்தரலாம். மூலமாம் புலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பிரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழம் உண்ட கண்டர்பாதம் அம்மைபாதம் உண்மையே. வாழ்க வளமுடன். இதுவும் அதே தானுங்க, மூலமாம் குலத்திலே, மூலமாம் குலம்னா என்ன, நம்முடைய மூலம் எது, நம்முடைய மூலம் நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம எந்த மூலத்திலிருந்து வந்திருப்போம். அன்னையும் தந்தையும் மகிழ்ந்து குலாவி உயிரணுக்கள் கருமுட்டையில் இணைந்து அந்த இனப்பெருக்க பாகம் அந்த இடத்துல உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிற அபரிமிதமான உயிரணுக்கள் உயிராற்றல் அதுதான் மூலமாம் குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை. அங்கே என்ன ஆகுங்களாமா, அங்கே ஆற்றல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், எக்ஸஸ் எனர்ஜி காந்த ஆற்றல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பிரல். கோரைன்னு அவர் சொல்கிறது புல்லத்தான் சொல்கிறார், புல்லுன்னு சொல்கிறாரு. அந்த புல்லை எப்படி நம்ம அறுத்து பயன்படுத்துறது, கோரை புல்லை அறுத்து பயன்படுத்துவோம். அது அதே நம்முடைய உயிரணுக்களை விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக முறையாக பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு சொல்கிறாரு, அதுக்கு என்ன என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறாரு பாருங்க. பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் இறைவனாகவே மாறலாம் ஆழம் உண்ட கண்டர்பாதம் அம்மைபாதம் உண்மையே அப்படிங்களா. இது இறைவன் சொன்ன இறைவன் வழியில் வர்ற இது இறைவன் மீது ஆணையா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு சிவவாக்கியர் சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். இருக்கிற சித்தர் பாடல்கள்லையே உங்களுக்கு சித்தர் பாடல்களை படிக்க விருப்பம் இருந்தால் எளிமையாக விளக்கம் தெரியக்கூடிய சில சித்தர்களின் பாடலில் சிவவாக்கியர் பாடல்கள் மிக 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 எளிமையாக புரியும் ஆச்சுங்களா. அதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறதே இல்லை, படித்தாலே புரியும், எல்லாருக்குமே புரிகிற அளவுக்கு எழுதியிருப்பார் எளிமையாக. ஆனால் திருமூலரின் பாடல் அந்த மாதிரி இல்லை. அதனால தான் நம்ம பெரும்பாலும் மற்றவர்கள் விளக்கம் கூறக்கு குழம்பி போய் நிற்கிற திருமந்திரத்திலிருந்தோ அல்லது போகர் பாடல்கள் இருந்தோ மட்டும்தான் எடுத்து அதிகமாக சொல்லுவோம். சகோதரர்கள் இப்படி கேட்டால் மட்டும்தான் சிவவாக்கியர் பாடல், ஏன்னா இது எளிமையாக புரியும் ஆச்சுங்களா. சிவவாக்கியர் பாடலாகட்டும், அதுக்கடுத்தது நம்முடைய பத்திரகிரியார் அருணகிரிநாதர் போன்ற இவங்க பாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எளிமையாக புரிகிற மாதிரி இருக்குங்க. பட்டினத்தடிகள் பாடல் எல்லாமே அதனால நம்ம பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸை எடுத்து சொல்கிறதில்லை, ஏன்னா நீங்கள் படித்தாலே புரியும் போது அப்புறம் நம்ம எதுக்கு அங்கே எடுத்து சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர்களின் கேள்வி பதில்களையும் போயிடலாமுங்க. அண்ணா, உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுடன் இனப்பெருக்கம் உடலுறவு வைத்தாலும் அல்லது நினைத்து சுய இன்பம் செய்தாலும் ஒரே அளவிலான விந்து தானே வெளியேறும், பெண்ணை பொறுத்து விந்து சக்தியின் அளவு மாறுமா, இந்த பெண்ணுடன் உயிரணுக்களை வீணாக்கினால் அதிக அளவு விந்து வெளியேற்றம், அந்த பெண்ணுடன் புணர்ந்தால் குறைவான விந்து வெளியேற்றம், அப்படி ஏதாவது இருக்கிறதா. அந்த மாதிரி இல்லைங்க, நமக்குள்ளே இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்கோமோ நம்ம எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அது போகும் ஆச்சுங்களா. அந்த உயிரணுக்கள் வீணாகத்தான் செய்யும், அது இனப்பெருக்க வேலையாக இருந்தாலும் சரி சுய இன்பமாக இருந்தாலும் சரி. பெண்ணுக்கு பெண் மாறாது, எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணு மேலே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்ச பெண்ணாருதுன்னு வைங்களே உயிரணுக்களே போக வேண்டியதில்லை, வெறும் மனசுலேயே ஆற்றல் இழந்துருவாங்க. அந்த பெண்ணை நினச்சி நினச்சே ஆற்றல் போயிடும் ஆச்சுங்களா. அது எவ்வளோ கேடு, அழகான பெண்கள் யமனுக்கு சமம், ரொம்ப கொடுமையாக ரொம்ப அழகான பெண்ணாக இருந்தால் அது கிட்ட போகிறக்கு முன்னாடியே படபடப்பு வந்துடும் நம்ம வசங்களுக்கு, ஏன்னா காந்தாற்றல் அப்படியே இழந்துருவாங்க. அது எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து வாழ்க்கை துணை ரொம்ப அழகாக ரொம்ப அப்படியே அப்படி இருந்தால் ஆண்கள் அடிமையை போல மாறிடுவாங்க, அதெல்லாம் அது நம்ம வாழ்க்கையை அழித்து விடும் ஆச்சுங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு, அந்த பெண்கிட்ட போனால் போகையிலேயே உயிராற்றல் போயிடும் ஆச்சுங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது போன்ற ஆசைகளை எல்லாம் முதல்ல தூக்கி அந்த பக்கம் வைக்கணும். நீங்கள் நம்ம சுயத்தில் நம்முடைய ஆற்றலை நம்முடைய காந்த ஆற்றலை நமக்குள்ளாக வச்சு பழகணும். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய மனதையும் அடுத்த ஒரு உயிரின் மீது செலுத்தி உணர்வை செலுத்தி முதல்ல மனசு செலுத்துறது, அப்புறம் உணர்வை செலுத்துறது, அப்புறம் அதையவே நினச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் அதை நினச்சிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிருது, அதில் ஒரு இன்பம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதையவே நினச்சி 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 நம்ம என்ன பண்ணுறோம், தவம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பெண் வேற ஒரு உயிர் மேலே.
இன்னொரு உயிர் மேல நீங்க காந்த ஆற்றல் செலுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் தானே போகுது, நீங்க பலவீனம் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு அதே பெண் கிட்ட வரும்போதே உங்களால் வாயெல்லாம் படபடப்பாகி பேச முடியாமல், ஏன்னா எல்லா ஆற்றலும் ஆல்ரெடி நீங்கள் இழந்துட்டீங்க. அப்போ அவங்க நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் கூட பண்ண முடியாது. அப்போ அந்த பெண் உங்களை என்ன நினைப்பாங்க, இந்த ஆள் ஒர்த்லெஸ். ஏன்னா பெண்ணின் படைப்பே ஆண்கள்கிட்ட இருக்கிற உயிரணுக்களை கிராப் பண்ணுறதா. அப்போது நீங்கள் எம்டியாக இருந்தீங்கன்னா உயிரணுக்களே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் மனதளவிலும் காந்த அளவிலும் உயிரணுக்கள் அளவிலும் இழந்து வெறும் பவரே இல்லாத மனிதனா அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு எதிராக நிற்கும் போது உங்ககிட்ட இருந்து கிராப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி கிராப் பண்ணுறதுக்கு அந்த பெண்ணுக்கு எந்த தேவையும் இல்லாமல் போகுது. அதனால தான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கிற பல பசங்க காதலில் தோல்வி அடைகிற காரணம் இது. ஏன்னா கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஆற்றலை பூரா விட்டுறாங்க, சுய இன்பத்தின் வழியிலையும் விட்டுறாங்க, நினச்சி நினச்சி நினச்சும் விட்டுறாங்க, காந்த அந்த உணர்வுகள் ரீதியாகவும் விட்டுறாங்க. அதுவே வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட பெண்ணை ரீச் செய்கிறதுக்கு கூட முடியாமல் தோல்வியில் முடிஞ்சிடுது. ஆனால் ரவுடி பசங்களாக இருப்பாங்க, அந்த பெண்ணெல்லாம் ஒரு விதா கூட கவுண்டுக்கவே மாட்டாங்க, ரொம்ப மரியாதை இல்லாமல் கூட நடத்துவாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து அந்த பெண்ணுக்காக காந்த ஆற்றலை வீணாக்காமல் இருப்பாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் மீது ஒரு அட்ராக்ஷன் வரும். ஏன்னா இவங்ககிட்ட காந்த ஆற்றல் இருக்குது, அப்போ இவங்ககிட்ட உயிரணுக்கள் இருக்குது, இவங்ககிட்ட இருந்து தான் ஆற்றல் எடுக்க முடியும். அதே மற்றவர்கள் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப விரும்பி ரொம்ப உயிராற்றலை வீணாக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, காந்த ஆற்றல் ரீதியாக ஒன்றுமே இல்லை. அப்போது இயல்பாகவே சுய இன்பத்தில் தான் இருக்காங்க எல்லா பசங்களும். அப்போ என்ன இருக்குது, அந்த பெண்ணுக்கு ஒரு மயக்கமும் இருக்காது ஆச்சுங்களா. அதுதான் இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான், இது நான் சொல்லியிருக்கேன், சில சகோதரர்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து எனக்கு ஒரு சந்தேகம், பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் போது நம் விந்து சக்தியை வெளியேற்றவில்லை என்றால் என்னாகும். இனப்பெருக்க செயல்பாட்டில் நீங்கள் இறங்கிட்டீங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்த பின் காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலை தான், புரிஞ்சுதுங்களா. இனப்பெருக்க செயல்பாட்டில் நீங்கள் ஈடுபடும் போது ப்ராப்பராக விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மற்றும் விந்து விடா போகம் போன்ற டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம மாடர்ன் செலிபஸில் கொடுத்துருக்கோம். வாழ்க்கை துணைக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து ஆகணும், அதுக்கான டெக்னிக்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்க முடிஞ்சால், அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா இனப்பெருக்க செயல்பாட்டில் ஈடுபட்டாலுமே அப்போது கூட ஆச்சுங்களா, பெண்ணின்பால் எந்திரியும் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு அப்படின்னு அகத்தியர் சொன்ன மாதிரி அந்த செயல்பாடு சமயத்தில் கூட உயிரணுக்களை உயிராற்றலை நம் மேல் நோக்கி எடுத்து நமக்குள்ளாக கிராப் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு சில காலம் தொடர்ந்து விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்கனால அது முடியும் ஆச்சுங்களா. ஆனால் சாதாரண நிலையில் இனப்பெருக்க செயல்பாடில் ஒரு உச்சகட்டம் வரைக்கும் வந்து திரும்பவும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா உடலில் இருக்கும் பெரும்பாலான உயிரணுக்கள் இனப்பெருக்க பாகங்களில் சூழ்ந்துடும். ஆனாலும் டயர்ட்னஸ் இருக்கும், ஆற்றல் போன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீணாக்காமல் இருந்தாலும் ஆற்றல் போன மாதிரி தான் இருக்கும். 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும் நார்மலைஸ் ஆகிறதுக்கு. ஆனால் உயிரணுக்கள் வெளியில் போகல, ஆனால் உடல் அந்த உயிரணுக்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு சில நாட்கள் டைம் எடுத்துக்கும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் நார்மலாகிடுவீங்க, ஆற்றல் இழக்க மாட்டீங்க, ஆனால் இழந்தது போன்ற உணர்வு 2-3 நாளைக்கு இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது அப்துல் ரஹ்மான் சகோதரர். அண்ணா, என் நேம் அப்துல் ரஹ்மான், நான் செலிபஸி ஸ்டேஜ் 2 6வது நாளில் இருக்கேன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், என் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பொண்ணு இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோம், ஆனால் எனக்கு அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு டிப்ரெஷன் அடிக்கடி வந்து போகுது அண்ணா, எனக்கும் பயமாக இருக்குது அண்ணா, இவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு ரொம்பவும் டிப்ரெஷனாக இருக்குது அண்ணா, இதுக்கு நான் என்ன பண்ணணுமண்ணா ப்ளீஸ் சொல்லுங்கள், லைஃப் மேட்டர் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. நார்மலாக உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு இருந்தால் அதை யாருனாலே மாற்ற முடியாது ஆச்சுங்களா. அப்புறம் அந்த பெண்ணும் உங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறீங்க, நீங்களும் விரும்புகிறேங்கிறீங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் பேசுங்க. பெற்றவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காந்த ஆற்றலை ஒரு க்ஷணம் கூட வீணாக்காமல் விலகிருங்க, புரிஞ்சுதுங்களா. இது வந்து என்னுடைய கைண்ட் அட்வைஸ், ஏன்னா அது நமக்கு சாபமாக மாறிடும். நாளைக்கு பெற்றவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பெரும்பாலான திருமணங்கள் ஃபெயிலியர் ஆச்சுங்களா. 60 சினம் 60 மனம், புரிஞ்சுதுங்களா. நாளைக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னால அந்த பெண்ணோட மனசும் மாறும். அப்புறம் 450 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு லாங் டிஸ்டன்ஸில் கூப்பிடும்போது கலாச்சாரமே மாறிடும், ஒரே ஊருக்குள்ளேயே கல்ச்சர் டிஃப்ரெண்ட் வருது. அப்போ அவங்க வந்து நம்மோடு ஒட்டி பொருந்தி இருப்பாங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கோ ஒரு டிஸ்டன்ஸ் அது எப்படி கிரியேட் ஆச்சோ அது ஆயிடுச்சு. ஆனால் காலம் செல்ல செல்ல நீண்ட காலத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து மதுரை
அப்படியெல்லாம் பெரிய சக்ஸஸ் எல்லாம் ஆகலீங்க. காலம் அது காமம் 30 நாள், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் மாதிரி ஒரு 6 மாதம் 1 வருடம் தான் அந்த மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் காலம் போக போக அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த பந்தத்தோடு இருக்கலாம், தன்னுடைய வேர்களோடு பிணைஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு ஆணானவன் இங்கே இழுக்கிறதும் பெண்ணானவள் அங்கே இழுக்கிறதும் நடுவில் மாட்டிட்டு குழந்தைகள் சீரழியறதும் இது போன்ற சில குழப்பங்கள்லாம் வருது. ஆனாலும் உங்கள் உறவாக இருந்து பெற்றவர்களும் ஒத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பெற்றவர்கள் அனுமதி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தைரியமாக ரொம்ப நாளைக்கு, இப்போ நீங்கள் இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆற்றலை வீணாக்கி, காந்த ஆற்றலை வீணாக்கி, எனர்ஜியை வீணாக்கி நீங்கள் பலவீனம் அடைஞ்சிட்ருக்கீங்க. சுய இன்பத்தில் வேற இருந்து பல்வேறு விதங்களில் பலவீனத்தை அடைஞ்சிட்ருக்கீங்க. அப்போது இதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு பெறப்போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணிடம் நீங்கள் போய் ஆற்றலை இழக்கத்தான் போகிறீங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஆற்றலை இழக்கத்தான் போகிறீங்க. வீக்னஸ் ஆகிறது ஆண்கள் தான், இதுதான் தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னவோ பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு பெரிய சாதனை, காதலிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஆற்றலை தானே வீணாக்குறீங்க, நம்ம பலவீனம் தான் அடையிறோம். ஆகவே ரொம்ப யோசனை பண்ணி, அதாவது பின்னால் வரப்போகிறது எப்படி அப்படின்னு முன்னாடியே கணிச்சு அதிலிருந்து மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். எந்த ஒரு உயிர் மேலும் பெரிய பற்று வச்சுக்காதீங்க. சுயத்தில் நிற்கிறதுக்கான சக்தியை வளர்த்திக்கணும் ஆச்சுங்களா. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது பெரும்பாலும் வெற்றி அடைகிறது கஷ்டமாக இருக்குது. அது பெற்றவர்கள் அனுமதி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சாபத்தை வாங்கிக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா உயிராற்றலை இழக்க போகிறதும் நீங்கள் தான், நாளைக்கு சம்பாரித்து போட போகிறதும் நீங்கள் தான், நாளைக்கு சிரமப்பட போகிறதும் ஆண்கள் தான். இன்னும் பெண்கள் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கல, ஆனால் இந்த காலத்தில் பெண்களுக்கான உலகமாக மாறிடுச்சு. பெண்கள் வந்து தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆச்சுங்களா. ஆண்கள் தான் சமுதாயத்தில் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆகவே உஷாராக இருந்துக்குங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் கருப்பணன் சகோதரர் அண்ணா 138 நாள் ஸ்டேஜ் 2ல, பிறகு ஸ்டேஜ் 3ல 28 நாள், எனது லட்சியம் 1000 நாள், எனக்கு உடலில் பல குறைபாடுகள் இப்போது சரியாகியுள்ளது, ஆனால் பல் ஈறுகளில் ரத்தம் வருவது மட்டும் சரியாகவில்லை, மற்றும் வீட்டில் மனைவி குழந்தைகளிடம் கோபம் வருகிறது சொல்லுங்கன்னா, போன மாதம் மாடர்ன் செலிபஸியில் சேர்ந்தேன், இப்போ விந்து ஜெயம் பயிற்சியில் சேரணும், வாழ்க வளமுடன். சகோதரன் நீங்கள் மாடர்ன் செலிபஸியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு விந்து ஜெயம் பயிற்சி இருக்கே, விந்து ஜெயம் பயிற்சி மாடர்ன் செலிபஸியில் இருக்குது, நீங்கள் திரும்பவும் எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை. ஒரே ஒரு முறை நீங்கள் மாடர்ன் அண்ட் மங்க் மோடில் கலந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீ தான் சரிங்களா. நம்ம போயிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப பணம் கட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, பல் ஈறுகளில் ரத்தம் வருது அப்படின்னா, நீங்கள் ஏதோ பல் வளர்க்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அந்த என்ன பொருளால் வளர்க்குறீங்களோ அதை தவிர்த்துக்குங்க புரிஞ்சுதுங்களா. பல்லை பலவீனம் உங்களுக்கு காட்டுது, நீங்கள் என்னத்தை பயன்படுத்தி பல் வளர்க்குறீங்களோ அது சரியில்லை. ப்ரஷ்ஸெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்சால் வேப்பங்குச்சி எடுத்து வளர்க்குங்க, இயற்கை பொருள்கள்லையே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கெமிக்கல்ஸை அறவே தவிர்த்துருங்க ஆச்சுங்களா. பல்ல ஈரில் பிளட் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம், அது ஒரு குறைபாடுன்னுலாம் நினைக்காதீங்க, அது எல்லாருக்குமே இருக்கும். சின்னதாக ஒரு ஷேக் ஆனாலே எல்லாருக்குமே பல் ஈறுகளில் அந்த பிளட் வரத்தா செய்யும், அதை பெரிய விஷயமே எடுத்துக்கொள்ளாதீங்க, அது உடனே சரியாயிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சரவண பிரசாத் சகோதரர், சிவா அல்சர் எனக்கு சரியாகிவிட்டது, அதர்வைஸ் வென் வில் டேக் தி வாட்டர் ஃபாஸ்டிங், 180-250 நாட்கள் டேஸ் எபவ் கடந்த சகோதரர்களுக்கு இந்த பதிவு, மிக அதிகமாக அர்ஜஸ் உள்ள பதிவுங்களுக்கு பசங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸு, நீங்கள் எங்கு சென்றாலும் அர்ஜஸ் போகாது, உங்களை விடாது. விந்து ஜெயம் பயிற்சி பிளஸ் முத்திரை பதித்தல் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் விந்து ஜெயம் பிளஸ் முத்திரை பதித்தல் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் மார்னிங் ஃபுட் க்ளோஸ்டு, தென் சேம் ஃபாலோ, நெக்ஸ்ட் சிறிது ரெஸ்ட், தென் ஈவினிங் சேம் ஃபாலோ, அவ்வளோதான். முத்திரை பதித்தல் ஆழ்ந்து செய்ய வேண்டும். ஈச் டைம் 48 முறை, 3 டைம்ஸ் ஒவ்வொரு முறையும் 3 48 முறை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்குள் 450 முறை முத்திரை பதித்தல் அர்ஜஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். கண்டினியூ 2 டேஸ் ஃபாலோ திஸ் மெத்தட் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதர்வைஸ் அர்ஜஸ் சரியாகலைன்னா என்னோட சட்டை பிடிச்சி கேளுங்க. வாழ்க வளமுடன் சரவண பிரசாத் சகோதரரே, உண்மைதானுங்க. அதாவது ஒரு ஒரு சகோதரர்களும் முதல்ல ஒரு நம்முடைய பிரம்மச்சரிய விரதங்களில் இருந்து ஒரு தியான நிலையிலிருந்து விலகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன இருக்குது தெரியுங்களா, அர்ஜஸ் வர்றது. அப்புறம் மனம் தான் அதுக்கு பேசிக்காக மாறிடுது, உணர்வுகள் அதுக்கு அடுத்தது. முதல்ல மனதை பாதிக்க செய்து மனசு அந்த இன்பத்தை நோக்கி போகலாம்னு முடிவெடுத்து உணர்வுகள் வந்து மனதை தூண்டி அனுப்புது. அப்போ அதுலேருந்தெல்லாம் விடுபடணும், என்ன பண்ணணும், முதல்ல மனசை சரி பண்ணணும். மனசை சரி பண்ணணும்னா
முத்திரை பதித்தலை கட்டாயம் செய்யணும். முத்திரை பதித்தலை பற்றி பயிற்சி முறைகளில் டீட்டெயில்டாக இருக்கும், பல முறை நானும் சொல்லியிருக்கேன். பல சகோதரர்கள் முத்திரை பதித்தல் மூலமாகவே 200 நாள் 250 நாள் கடந்து வந்திருக்காங்க. நம்ம சரவண பிரசாத் சகோதரர் அதை சொல்கிறாரு. இதுதான் மிக எளிமை. நான் உங்ககிட்ட வந்து முத்திரை பதித்தலுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இப்போ இருக்க சொல்கிற பாருங்க. எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தால் வலிமையடைந்து, ஆச்சுங்களா, தூய பிரம்மச்சரியத்தால் வலிமையடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன். இது ஒரு கேட்டகரி. ஒரு சிலருக்கு இப்படி சொன்னால் போதும். இன்னும் ஒரு சிலருக்கு மோட்டிவேஷன் தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்க வந்து எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் ஹனுமனைப் போல் பீஷ்மரைப் போல் திருமூலரைப் போல் சித்தர்களைப் போல பிரம்மச்சரியத்தால் வலிமையடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன். ஆச்சுங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்தாற் போல இதனோடு உங்கள் வாழ்க்கையை நோக்கி ஒரு சிலர் எக்ஸாம் எழுதலாம், ஒரு சிலர் வேலைக்கு ட்ரை பண்ணலாம், ஒரு சிலர் சொந்த தொழிலில் இருக்கலாம், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை, ஒரு சிலர் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கைக்காக பார்த்துட்டு இருக்கலாம், என்ன 1000 காரணங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே பாசிட்டிவான விஷயமா முத்திரை பதித்தலில் சேர்த்திட்டு ஒரு ஒரு சகோதரர்களும் தான் உறங்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்தவுடன் மனசில் வந்து பதியல் செய்யணும், பதிய வைக்கணும். ஆச்சுங்களா, இந்த 4 விரல் இருக்கு. ஆச்சுங்களா, ஒரு விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேடு இருக்கு, 3 பள்ளம் இருக்கு. ஆச்சுங்களா, இப்போ 4 விரல்ல ஒரு ஒரு விரலுமே ஒரு ஒரு பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. ஆச்சுங்களா, நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, இது அக்னிக்கான விரல், இது காற்றுக்கான விரல், இது ஆகாயத்துக்கான விரல், இது நிலத்துக்கான விரல், இது நீருக்கான விரல். ஒரு ஒரு ஒவ்வொரு விரலுமே நம் முத்திரைகள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அது முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, இப்படி வச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா சின்முத்திரை, இது அபான முத்திரை, இது அந்த முத்திரை, இந்த முத்திரை, நெருப்பு முத்திரை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா முத்திரைகளையும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்க போகிறோம். எதன் மூலமாக, இப்போ முத்திரை பதித்தல், இப்போ நான் வந்து 3 மேட்டில் நெருப்பு விரலை வச்சு எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் ஹனுமனைப் போல் பீஷ்மரைப் போல் திருமூலரைப் போல் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து பிரம்மச்சரியத்தால் வலிமையடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன். ஆச்சுங்களா, 1 மேட்டில் முடிஞ்சது. அடுத்தது பள்ளத்தில் இப்படியே செஞ்சீங்கன்னா 1 விரல் முடிக்கும்போது 6 முறை ஆச்சு, 4 விரல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதே போல் இந்த கையிலையும் 4 தடவை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 48 முறை வந்துடும். 2 முறை செஞ்சு முடிக்கல. ஆச்சுங்களா, இப்போ 48 முறைங்கிறது ஒரு மண்டலம் சொல்லி முடித்த மாதிரி மனசில் பதியும். அடுத்தது இதையே 2 முறை 3 முறை 48 முறையை நம்ம சொல்லும்போது மனதளவிலும் பதியும். நம்ம சும்மா இருக்கோம், ஏதோ வேலை செய்கிறோம், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம், ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கையில் கூட முத்திரை பதித்தல் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது நம்ம மனசில் தேவையற்ற எண்ணங்கள் வர்றதெல்லாம் நிற்கும். முதல்ல கண்டதெல்லாம் நினச்சிட்ருக்கோம். அப்போது தேவையற்ற எண்ணங்களோ தேவையற்ற சிக்கல்களோ பிறர்மன தூண்டல்களோ எதுவுமே இருக்காது. நம்ம உண்டு, நம்ம லட்சியம் உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு இருப்போம். நம்ம அதில் வந்து நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் இதெல்லாம் சொல்லிடுறோம் இல்லைங்களா. அப்போது நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்குங்க. அப்புறம் பல விதங்களில் நமக்கு பலன் அளிக்கும். இது தியானம் செஞ்சுட்டு சொல்லும்போது அபரிமிதமான பலன். அது விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு தியானம் செஞ்சுட்டு சொல்லும்போது இன்னும் அபரிமிதமான பலன். ஆச்சுங்களா, ஒரே ஒரு நாள் முழுமையாக நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சால் 6 மாத காலம் ஆகுனா துரிய குண்டலினி தவம் செய்வதற்கு சமம். ஆச்சுங்களா, 6 மாத காலம் யோசிச்சுக்கோங்க. விந்து ஜெயம் பயிற்சி ஒரு நாளைக்கு 1 கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஸோ எல்லார்த்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம எத்தனை நாள் வாழ போகிறோம், இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் வலிமையான மனிதர்களாக வாழ்ந்துட்டு போகலாமே. ஆச்சுங்களா, சகோதரர்களை தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அல்லது celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணி விட்டுருங்க. வாழ்க வளமுடன்.